நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நேரலை வாயிலாக இன்னைக்கு வந்து இந்த லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் பெட்ராயல்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பில் வந்து 9வது எபிசோடில் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வழக்கமாக இந்த தொகுப்பில் வரலாற்றின் ரீதியாக இருக்கக்கூடிய துரோங்குடைய தொகுப்பு அப்படிங்கிற இந்த சீரீஸில் வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முழுமுதல் முக்கியமாக காரணமாக இருந்த புத்தகம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த லாக்டவுன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வாங்கி படித்து பாருங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் வந்து அதில் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம படித்ததில் கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்த ஒரு விஷயம், அதே சமயத்தில் வந்து அது ஆக்சுவலாக வந்து அந்த டாப்பிக்கில் நிறையவே இருக்குது, இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த விஷயம், அதோடு நம்மளுடைய சொந்த கருத்துக்களையும் சேர்த்து என்ன பண்ணலான்னா இன்றைக்கி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி இந்த எபிசோட் 9 நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, உடல் சுகத்திற்காக துரோகம் செய்வது அப்படிங்கிறது ஒரு வகை, அதே சமயத்தில் வந்து மன சுகத்திற்காக, அதாவது மனதினுடைய சந்தோஷத்திற்காக துரோகம் செய்வது அப்படிங்கிறது இன்னொரு வகை. அது என்னப்பா அது, மனசோட சந்தோஷம்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா உடல் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்கு நிறைய வந்து உட்பிரிவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வகைப்படுத்தலாம். தண்ணி அடிக்கிறதுலேருந்து, ரெண்டாவது வந்து நமக்கு தேவையான ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தவங்கள பலிகடாக்குறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ மன சந்தோஷம், மனச சுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஒரு சில நேரங்களில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிம்பம், அந்த தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய போதை அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு இன்பமாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டகரி பர்சனுக்கு. இதுக்கு வரலாற்றின் ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பர்டிகுலர்லி ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். மகாபாரதம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை அது. அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய உங்களுக்கு எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நிறைய சீரியலில் கூட இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாபாரதத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க, இவர் இவங்களை ஏன் கொண்டாங்க தெரியுமா, இவங்களை வந்து இவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து டிஃபைன் பண்ணியெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து பண்ணியிருக்கிறாங்க, நான் மறுக்கலை. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அந்த மகாபாரதத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்து பார்க்க போகிறோம், பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து சொல்லுவாங்க. ஏன் பீஷ்மாச்சாரியாருக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா பெரும்பான்மையான நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பீஷ்மாச்சாரியரை வந்து ஒரு மதிப்புமிக்க நபராக தான் வந்து மகாபாரதத்தில் வந்து பார்ப்பாங்க. காரணம், அவர் வந்து ஒரு கடுமையான விரதமுடைய, கடுமையான சபதத்தை உடைய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு காரணம். அவர் மேலேயும் விமர்சனம் உண்டு, அவர் மேலேயும் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் உண்டு. பட் ஆனால் அது வேறு மாதிரி ஒரு டாபிக், அதை நம்ம வேறு இடத்துல நம்ம வேறு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னு நம்ம அதை பற்றி பேசலாம். பட் ஆனால் முக்கியமாக சொல்ல போனால், ஏன்னா ஒரு கடுமையான விரதத்தை உடையவர், கடுமையான சபதத்தை உடையவர், கொண்ட கொள்கைகள் வந்து பிடிப்பா இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலே அவர் என்ன பண்ணுவாங்கன்னா பீஷ்மாச்சாரியார் மேலே வந்து மதிப்பு வந்து அதிகம். மகாபாரதத்தை வாசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பீஷ்மாச்சாரியர் மேலே வந்து ஒரு மதிப்பு ஜாஸ்தி, ஏன்னா ஓரளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரியாருடைய வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு விஷயந்தான், தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தான் வந்து அரசாள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுத்தது. ரைட், ஓகே. அவர் தந்தையினுடைய மனைவி, அதாவது மச்சகந்தி என்கிற சத்தியவதி, தந்தையை வந்து சந்தன மகாராஜா, மச்சகந்திங்கிற சத்தியவதி தான் வந்து அவருடைய மனைவி. அவங்க வந்து ஒரு மீனவ குலத்தினுடைய பெண், அவங்களுடைய வாரிசுகள் தான் அரசாணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கண்டிஷன் போட்டு தான் அந்த அம்மாவை வந்து அப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கண்டிஷனில் தான் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார், அவர் வந்து அரசாள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டார். இது முன்கதை சுருக்கம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சந்திர மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் வந்து சித்ராங்கதன், விசித்திர வீரியன் அப்படிங்கிற இரண்டு குழந்தைகள். அவங்க வளர்ந்து பெரிய ஆளாக வராங்க, அவங்க பட்டத்துக்கு வர்றாங்க, அதன் பிறகு அவங்களுக்கு வந்து மனம் முடிக்கப்படுகிறது. அம்பிகை அம்பாலிகான்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்து கல்யாணம் பண்ணியும் வைக்கிறாங்க. இந்த சித்திராங்கதனும் இறந்து போயிடுறான், விசித்திர வீரியனும் இறந்து போயிடுறான். இப்போ என்னடனா அடுத்த அரச குடும்பத்துக்கு வாரிசு கிடையாது. இப்போ அந்த அம்பிகை அம்பாலிகைன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இரண்டு பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தான் குழந்தை தான் வந்து நாடாள வேண்டும், பட்டத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, யாருக்கிட்ட சத்தியம் வாங்கினாங்களோ, கல்யாணம் பண்ணி விடான்னு சொல்லி சத்தியம் வாங்கினாங்களோ, அந்த நபர் அதாவது பீஷ்மாச்சாரியார்ட்டே போய் என்ன பண்ணானோ போய் கெஞ்சுறாங்க, எப்பா இப்போ வந்து வாரிசு இல்லாத ஒரு நிலைமையில வந்து இப்போ நம்மளுடைய குரு வம்சம் வந்து இருந்து நிற்கிது, இது கண்டிப்பாக வந்து ஒரு வாரிசு வேணும், நீ வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூலம் சொல்லி பார்க்குறாங்க. பீஷ்மாச்சாரியார் புடிவதமாக இருக்கு, நான் கொண்ட கொள்கையில் சபதத்தில் நான் மாறவே மாட்டேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ரைட்டுப்பா, நீ கல்யாணம் தான் பண்ணிக்கல, அட்லீஸ்ட் உன் மூலமாக இந்த இரண்டு பெண்களுக்கும் வந்து புத்திரனையாவது கொடு, வாரிசு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவாக மறுத்துட்டாரு பீஷ்மாச்சாரியார். இப்போ அந்த இடத்துல அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சத்தியவதி
இந்த சந்தனு மகாராஜா, அதாவது பீஷ்மாச்சாரியனுடைய தந்தை சந்தனு மகாராஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு முனிவருக்கும் இந்த அம்மாவுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பின்னால் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களை வந்து வியாசர்னு கூப்பிடுறாங்க. அந்த வியாசரை கூப்பிட்டு இந்த இரண்டு பெண்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா புத்திரபாகியத்தை கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து ஒரு தாதி பெண்ணுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா புத்திரபாகியத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கதையில் படிச்சிருப்பீங்க. ஏன் இந்த இடத்த நான் சொல்கிறேன்னா, இந்த இரு பெண்களுக்கு வந்து வியாசரின் மூலியமாக பிறந்த குழந்தைகள் தான் வந்து திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர். அந்த தாதி பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து விதுரர். இப்போ திருதராஷ்டிரன் வந்து கண் இல்லாத நபர், ஐ மீன் வந்து கண் பார்வையற்ற நபர், மன்னிக்கணும். பாண்டு மகாராஜா வந்து கொஞ்சம் உடம்பு வெளிரி பிறந்திருப்பார். விதுரர் வந்து பார்த்திங்கன்னா தாதி பெண்ணுக்கு பிறந்தவர், நல்ல அறிவாளி அவர். இந்த அம்பிகையும் அம்பாளியும் வந்து ஒரு வெறுப்புணர்வோட தான் வந்து வியாசரன் மூலமாக என்ன பண்ணுற குழந்தையை பெற்றுக்கிறாங்க. சட்டப்படி வியாசரின் மூலமாக இந்த அம்பிகை அம்பாளிக்கு பிறந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, சட்டப்படி அரச வாரிசே கிடையாது அவங்க ரெண்டு பேரும். ஆனால் சட்டப்படி அரச வாரிசாக இல்லாத இரு குழந்தைகளையும் அரச வாரிசாக அங்கீகரித்து அரியணையில் உட்கார வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீஷ்மாச்சாரியார். இந்த இடத்த திரும்பவும் நான் அழுத்தமாக சொல்கிறதுக்கு காரணம்னா, சட்டப்படி அரச வாரிசே கிடையாது இந்த ரெண்டு பிள்ளைங்களும். ஏன்னா அவங்க வந்து சந்திர மகாராஜாவுடைய வரி வம்சத்தில் பிறந்து விசித்திர வீரியனுக்கும் சித்திராங்கதனுக்கும் பிறந்த பிள்ளைங்க கிடையாது. ஓகேங்களா, சந்திர மகாராஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவுக்கும் ஒரு முனிவருக்கும் பிறந்த குழந்தையின் மூலமாக பிறந்த குழந்தைகள். ஸோ சட்டப்படி இவங்க அரச வாரிசே கிடையாது. ஆனால் அவர்களையும் அங்கீகரித்து அரச வாரிசாக அரியணையில் ஏற்றி உட்கார வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீஷ்மாச்சாரியார். இப்போ திருதராஷ்டிரன் பாண்டு ஆண்டிருக்காங்க. திருதராஷ்டிரனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பையன் துரியோதனன் என்ன பண்ணுறான்னா நாட்டை ஆள்றான். துரியோதனன் கொஞ்சம் கூட பீஷ்மாச்சாரியாரை மதித்ததே கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனால் அவருக்கு தகுந்த அளவுக்கு மரியாதையும் அவன் வந்து கொடுத்ததும் கிடையாது. பல இடங்களில் துரியோதனன் மூலமாக பீஷ்மாச்சாரியார் வந்து என்ன ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. ஏன் இந்த இடத்த நான் சொல்கிறேன், துரியோதனனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எதிரில் ஐ மீன் வந்து பாண்டுவோடைய பசங்க தர்மர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு பொறாமையாக இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எனக்கு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். தான் வந்து அதிகாரத்தில் பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறதுல தீராத ஒரு வேட்கையுடையவனாக வந்து அவன் வந்து இருந்தான். அவனை தன்னை அப்படியே என்ன பண்ணான்னா ரெப்ரசென்ட்டும் பண்ணான். அதுக்கு முழு முதற் காரணம் வந்து அவங்க அப்பா திருதராஷ்டிரன் தான் காரணம்னு வச்சிங்களேன், வளர்ப்பினுடைய விகிதத்தில் அவன் தான் காரணம்னு வச்சிங்களேன், அதை அப்படியே தன்னுடைய குணம் இதுதான் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட்டும் பண்ணுறான். ஏன் இந்த இடத்த சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்கள், நம்ம டாப்பிக்கில் பார்த்தோம்ல மன சந்தோஷத்திற்காக துரோகம் செய்பவர்கள். ஏன்னா அந்த மன சந்தோஷத்திற்காக துரோகம் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரியில் பிரித்து பார்த்தோம்னா, இந்த தகுதியே இல்லாமல் பதவியில் வந்து உட்கார்றாங்க பார்த்தீங்களா, இந்த நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தகுதி இல்லாமல் அந்த பதவியில் வந்து உட்காரப்படும் பொழுது அவங்களுக்கு அதிகாரமும் ப்ளஸ் வந்து அகங்காரமும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துக்கும். அதனால் அவங்க எதிரியை வந்து அரட்டி ஒடுக்கி அவங்கள வந்து அந்த மிரட்டுறது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மன சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா பதவியில் ஒரு தடவை ஒருத்தன் உட்காந்து ஏந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு தடவை அதோட ருசியை ஒருத்தன் அவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், வாழ்நாள் ஃபுல்லாக அந்த போதையிலேருந்து அவனால் வந்து இறங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் துரியோதனுக்கும் வந்தது. இந்த துரியோதனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் ஒரே ஒரு விஷயம் புரியாமல் இருந்தது என்ன தெரியுங்களா, இந்த அரியாசனமே பீஷ்மாச்சாரியார் போட்ட பிச்சைங்கிறத எவனுமே மண்டையில் வச்சுக்கவே இல்லை. காரணம் இந்த அரியாசனமே பீஷ்மாச்சாரியர் போட்ட பிச்சைங்கிறத அவன் மண்டையில் வச்சுக்கல. மாறா யாருக்கிட்டேருந்து இந்த அரியாசனம் கிடச்சதோ அவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சானுங்கன்னா தரக்குறைவாக வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவு, தரமில்லாத தகுதி இல்லாத ஒரு நபரை அரியாசனத்தில் உட்கார வச்சனுடைய விளைவு, திருதராஷ்டிரன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் அப்படின்னு வரும்போது அவங்கள்ட்டெல்லாம் வந்து அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மாச்சாரியருக்கு வந்து ஏற்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், நீங்கள் தொழில் செய்கிற இடங்களில் மற்ற இடங்கள் கூட பார்க்கலாம், உங்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நீங்கள் ரெஸ்பெக்டாக நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு சில காரியங்கள் செஞ்சு கொடுத்தாலும் கூட உங்களை என்னமோ அவங்க அடிமை மாதிரியே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நடத்துவாங்க, தனக்கு வந்து இவங்க வந்து அடிமை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி நபர்களை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நபர்கள் வந்து மரியாதை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி நபர்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க மற்றவங்க முதல்ல, ஆனால் மரியாதை என்ன பண்ணாலும் கேட்டு வாங்குவாங்க. ஏ நான் வந்தால் எழுந்திரிக்கணும், நான் வந்தால் சத்தமிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியாதையை கேட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி நபர்களை வந்து மற்ற நபர்கள் வந்து மதிக்க கூட மாட்டாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். அவங்க அந்த மாதிரி அரட்டும் போது, ரெண்டாவது வந்து மிரட்டும் போது, அதுக்கு வந்து பயந்துக்கிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்களை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் பீஷ்மர் நினச்சிருந்தாருனா அப்போயே அவங்கள விட்டு விலகி போயிருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் துணையாக நிற்பேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க கூடவே நின்னார், அவமானமும் பட்டார், செத்தும் போனார். ஆனால் விதுரர் பாதியிலே வந்து என்ன பண்ணிட்டாருனா விலகி போயிட்டார். பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணார், அவமானப்பட்டு இறந்து போனார்.
இவ்வளோ தூரம் அவங்களுக்கு செஞ்சதுக்கு அப்புறமும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ்லையோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களை அடிமை மாதிரி நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நபர்களுக்கு இல்லை நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலோ, இப்போ லாக்டவுன் நம்ம வேலை பார்க்கல, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நபர்கள் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டாங்கன்னா கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி நபர்கள்ட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் அவர்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணிடுவாங்க, தானும் வளர மாட்டாங்க, அடுத்தவங்களை வளரவும் விட மாட்டாங்க, தான் விழுற குழியிலே இன்னொருத்தவங்களையும் சேர்த்து கொண்டிய குழியில் தள்ளுறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முயற்சியும் செய்வாங்க. கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி நபர்கள்ட்டேருந்து எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க அதுக்கு நபர்கள், அந்த மாதிரி நபர்கள்ட்டேருந்து விலகி இருக்கிறது கூடுமான வரைக்கும் நல்லது. பதவியில் இருப்பவர்கள் என்றைக்குமே கூடுமான வரைக்கும் தன்னுடைய ரகசியங்களையும் வெளியில் கசியாதவாறு இருக்கக்கூடிய நட்பை தான் என்ன பண்ணுங்கன்னா பெற்று வச்சுக்கணுமே தவிர, தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணுறோம், மிரட்டுறோம், அதிகாரம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு போதை நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நினப்பிலே நம்ம என்ன பண்ணோம்னா சுற்று வட்டாரங்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் மூலியமாக பின்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இடரப்படுவோம். அது துரியோதனன் மூலியமாக பீஷ்மாச்சாரியர் நடந்தது, இன்றைக்கி பல நிறுவனங்களில் பல நபர்களுக்கும் அது நடந்திருக்கு. ஓகேங்களா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துடக்கூடாது, நடந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நபர்கள்ட்டேருந்து விலகி இருக்கிறது தான் அவங்கள்ட்டேருந்து நீங்கள் தள்ளி நின்று வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வேற ஒரு விஷயத்தோட இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் பெட்ராயல்ஸில் நன்றி, வணக்கம்.